मन रात्रि कनवल कंपलमा परंपरा परंपरा कुछ कटी सड़िया हरिचंद्र वेश मगमात्र वीटक मान मर्याद वीरवाहि हरिचंद्र महाराजने विलक्कुवांदुम पार्थी इंत्रयदन हरिचंद्र महाराजने वीरवाहि अंगे मयान कावरुक्कु कांडते पार्क्क पोरी पुरिंदिड़े पादिनान पोगिंदे
மிதிவலியோடு மதிவலியோடு நான் மிதிவலியோடு மதிவலியோடு நான் கெதிவலி பெறவே மதிவலியோடு போகின்றே 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 மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை நான் போய் தெய்வமே 56 நாட்டை நான் போய் சுடுகாட்டை ஆள வைத்தாய் தெய்வமே. ஆதியில் தக்கனானவன் சுகரணியின் மாதி மணந்து சுகரணியானவள் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கபிரதனோம் பயனிஷ்டித்து 27 பெண்மகு விளைப்பெற்றெடுத்தான். 27 பெண்மகு விளைப்பெற்றெடுத்து அசுபதி பரணி காத்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை புனல் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி அனிஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கும் நாமமிட்டு நாலு மேனையும் பொழுதரும் வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அழைத்து தக்கனானவன் 27 மாதர்களையுமே மனம் செய்து கொடுத்து ஏக போகமாக இல்லம் நடத்தக் கடவுது என்று அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடனே சந்திரனானவன் அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் மின்புற்று வாழ்ந்ததினால் 26 மாதர்களும் தந்தையாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான். சந்திரா, என்னுடைய வார்த்தையை மீறி நடந்து விட்ட காரணத்தினால் உனது சோரச கலைகள் அத்தனையும் ஈனமாக கடவது என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடனே சந்திரனது சோரச கலைகள் எல்லாம் ஈனமாகிவிட்டது. 27 மாதர்களும் மறுபடியும் தந்தையிடத்திலே வந்து வாழ்வு பெற வேண்டுமே, நாயகனை காப்பாற்றுங்கள் என கேட்க தக்கனானவன் பார்த்தான், இனி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலையில் தேயவும் பௌர்ணமி என்று 27 மாதர்களுடன் இன்புற்று வாழக் கடவுது என்று அனுப்பி வைத்தார்.
मूंगंडल उत्तरवे ना नीदोड़ करते शवम सुडुगोल पिडिक्कवुमाते दैवमे दैवमे அங்கு காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன் கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை நோக்கும் போது ஏ பாலகா நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாக கடிமையாகி மயானத்தை காக்க போகிறாய் என்று அந்த சண்டாளி அங்கே ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே காளிகா தேவி கொடுத்த தேரிலே சென்று கண்ணமாபுரி அடைந்து மதிதையன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரவதியும் கருவுற்றால் எனக்கோரா மகனை பெற்றெடுத்தார் எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேதபாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடை சூழ நான் பெற்ற என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே यार